ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன காணொலி பார்க்க இருக்கிறோம், மே 1 கிராமசபை கூட்டம் நடைபெற இருக்குது. இதை எப்படி வார்டு சுழற்சி முறையில நடைபெற வைக்கலாம், அதுக்கு ஒரு மாதிரி மனு நான் தயார் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு எந்த அரசாணையை பயன்படுத்தணும், அது என்ன மாதிரி அப்ரோச் பண்ணா அது வார்டு சுழற்சி முறையில நடத்துறதுக்கு நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும், அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னோட சேனல்ல இங்க பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளா உள்ளது. மோட்டிவேஷன், கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்குடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலவதி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 600 மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டேங்கடைங்க பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ள இருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். மே 1 வார்டு சுழற்சி முறையில கிராம சபை நடத்துறதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும், அதுதான் இந்த காணொலி இப்ப பாக்க இருக்கிறோம். கிராம சபை பத்தி ஒரு சில வார்த்தை பார்த்துட்டு கடந்த சில இருக்கிறோம். கிராம சபை ஜனநாயக அமைப்பின் அடித்தளமாகும். பொதுமக்கள் நேரடியாக ஊராட்சி நிர்வாகத்தில் பங்கேற்பதால் அடித்தள ஜனநாயகத்தில் வலியுறுத்தப்படுகிறது. ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் திட்டமிடுவதிலும் வளர்ச்சி பணிகளை செயல்படுத்துவதிலும் பொதுமக்களின் ஒட்டுமொத்த திறமை மற்றும் அனுபவம் உதவி செய்கிறது. குக்கிராமத்திலோ இல்லைன்னா வெவ்வேறு வார்டிலோ வெவ்வேறு தெருவிலோ கிராம சபை நடத்த வைப்பது சாத்தியமா? சாத்தியம். உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் கிராம சபை கூட்டம் நடத்த இன்று மனு பதிவு செய்யுங்கள். எப்படி சாத்தியமாக்கலாம்? வார்டு சுழற்சி முறை அரசாணை 130 விதி எண் 2 நம்ம நடத்தி வைக்கலாம். அதுக்கான மனு இருக்கு, அது எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், இந்த கிராம சபைக்கும் யாருக்கெல்லாம் அதிக தொடர்பு இருக்குன்னா பொதுமக்கள், வார்டு உறுப்பினர், ஊராட்சி தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர், உதவி இயக்குனர், மாவட்ட ஆட்சியர். பொதுமக்கள் வந்து இது முறையா நடைபெறலன்னா முதல் கட்டமா நம்ம வந்து ஏன்னா நம்ம தேர்ந்தெடுத்த முதல் பிரதிநிதி வார்டு உறுப்பினர் நம்ம வார்டுக்கான நம்ம பகுதிகளை நடத்துறதுக்கு அவங்ககிட்ட சொல்லி இந்த கிராம சபை கூட்டத்தை வார்டு சுழற்சி முறையில நடத்துறதுக்கு மனு கொடுக்கணும், இல்ல தகவல் தெரிவிக்கணும். அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கலைன்னா ஊராட்சி தலைவரை நம்ம அப்ரோச் பண்ணணும் பொதுமக்கள். அதுக்கப்புறம் அவங்களும் நம்ம சொல்லி கேட்கலன்னா வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு நம்ம வந்து மனு கொடுத்து எங்களுக்கு வார்டு சுழற்சி முறையில் நடத்துங்க, கிராம சபையை முறையாக நடத்துங்கன்னு சொல்லி சொல்லணும். அவங்களும் நடவடிக்கை எடுக்கலைன்னா அதுக்கடுத்த கட்டமாக உதவி இயக்குனர், அவங்களும் நடவடிக்கை எடுக்கலன்னா மாவட்ட ஆட்சியர், அவங்க மேலேயும் நம்ம கொடுத்து ஒழுங்காக நடக்கலைன்னா சென்னை டைரக்டர் இல்லைன்னா முதலமைச்சருக்கு நம்ம மனு பதிவு பண்ணலாம். இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸு. இப்போ மனு நம்ம பார்க்க இருக்கிறோம், மாடல் மனு. இந்த மாடல் மனு வந்து ஏற்கனவே நிறைய குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு வரேன். இந்த PDF ஃபைல் இந்த குரூப்போட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கிராம சபை ரிலேட்டடான டாக்குமெண்ட்டு அந்த மாடல் மனுக்கள் எல்லாமே இந்த குரூப்ல ஷேர் பண்ணுவேன், நீங்க ஜாயின் பண்ணிக்கிடுங்க. வார்டு சுழற்சி முறைக்கான மனு வந்து இப்ப நம்ம அதை பார்க்க இருக்கிறோம். அனுப்புனர் பெறுநர், பெறுநர் வந்து மாவட்ட ஆட்சியர் போட்டிருக்கேன். நாளைக்கு திங்கட்கிழமை மண்டே பெட்டிஷன்ல கொடுக்கலாம், இல்ல தபால் அனுப்பினாலும் தபால் அனுப்புங்க. என்னுடைய மாவட்டம் என்னுடைய பகுதியை தந்தாப்புல இதை ரெடி பண்ணியிருக்கேன், நீங்க உங்களுடைய மாவட்டம் உங்க பகுதியை தந்தாப்புல இதை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்க. திருநெல்வேலி மாவட்டம் நாங்கநேரி விஞ்சி மலப்பப்புறம் ஊராட்சி மே 1 கிராம சபை கூட்டம் வார்டு சுழற்சி முறையில் நடைபெறுவதை உறுதிப்படுத்தது மற்றும் வார்டு சுழற்சி முறை அரசு ஆணை நிலை 130 விதி எண் 2 பின்பற்றாத ஊராட்சி தலைவர் மீது சட்ட நடவடிக்கைக்கு கோருதல் தொடர்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் 243A, 243U, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 சட்டப்பிரிவு 2, சட்டப்பிரிவு 3, சட்டப்பிரிவு 46, அரசு ஆணை நிலை 130, கிராம சட்டங்களை விதிப்படி நடத்த ஐகோர்ட் மதுரை கிளை தீர்ப்பு WPMD 23504/2018. என்னுடைய கிராமத்தில் மே 1 சட்டப்படி கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழக அரசின் வழிகாட்டுதல் படி ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 3(2)(a)-ன் படி கிராம சபை கூட்டத்தை ஊராட்சி மன்ற தலைவர் கூட்ட வேண்டும். தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 46(1)(a)-ன் படி கிராம சபை கூட்டத்தை கூட்டுவது ஊராட்சி மன்ற தலைவரின் அலுவல் ஆகும். அரசாணை நிலை 86 ஊரக வளர்ச்சி துறை 4/15/2022 கிராம சபை கூட்டம் நடத்துவதற்காக அதிகபட்சமாக 5000 செலவினம் மேற்கொள்ள ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. கிராம சபை கூட்டுதல் நடத்துதல் விதிகள் அரசு ஆணை நிலை எண் 130
விதி இரண்டானது ஊராட்சியின் எல்லைக்குள் அமைந்த ஒவ்வொரு வார்டிலும் சுழற்சி முறையில் ஊராட்சி தலைவர் அல்லது ஊராட்சியின் ஆய்வாளரால் கிராம சபை நடத்த நிர்ணயிக்கப்பட்ட நாளில் காலை 11 மணிக்கு கிராம சபை நடத்தப்பட வேண்டும் என்று ஊராட்சி மன்ற தலைவருக்கு சட்டம் கட்டளை இட்டுள்ளது. இதுல இன்னொரு பயணம் சொல்ல வருமுறை என்னன்னா, பொது இடங்கள்ல அதாவது ஆலய வளாகங்களுக்கு உள்ள நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஊராட்சி இயக்குனர் வந்து குறிப்பிடுறாங்க. உங்க பதிவுல தொடர்ந்து அப்படி எதுவும், அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம், அவங்க விருப்பப்பட்ட மதத்தை சார்ந்த கோயிலுக்கு போகலாம், திருப்பில்லாத கோயில் வளாகத்தில் நடக்கும்போது போக அவங்க வந்து யோசிப்பாங்க. ஸோ வந்து கோயில் வளாகங்களுக்குள்ள நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஊரக வளர்ச்சித்துறையுடைய இயக்குனர் வந்து ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலையும் தற்போது வந்து நோட்டிபிகேஷன்ல தெரிவிக்கிறாங்க. ஸோ உங்க பதிவில் அப்படி எதுவும் நடந்துட்டே இருக்குன்னா அதே ஒரு பாயிண்டா இதில் மென்ஷன் பண்ணிக்கிடுங்க. ஆனால் எங்கள் ஊரில் இந்த அரசாணையின்படி வார்டு சுழற்சி முறையில் நடைபெறவில்லை. அரசு ஆணை நிலையம் 130 விதி 2 ஊராட்சி தலைவர் பின்பற்றவில்லை. அனைத்து கிராம சபை கூட்டமும் கிராம சேவை மைய கட்டிடத்தில் வைத்துதான் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உங்க பகுதிகளில் எந்த இடத்துல நடைபெறுதோ அதை அதில் அப்படியே குறிப்பிட்டுருங்க. இவற்றை ஊராட்சி மன்ற தலைவர் கட்டாயம் செய்ய வேண்டும். ஊராட்சி தலைவர் அவர் விரும்பினால் செய்யாமல் இருப்பதற்கான அதிகாரத்தை சட்டம் வழங்கவில்லை. மாவட்டத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் முறையாக நடப்பதை கண்காணிக்க வேண்டிய கடமையும் அதிகாரமும் ஊராட்சியாளர் ஆய்வாளர் என்கிற முறையில் மாவட்ட ஆட்சியருக்குள்ளது. ஆகவே மே 1 கிராம சபை கூட்டத்தை அரசாணை நிலைய 130 படி அலப்புப்புறம் ஊராட்சியில் இதுவரை நடத்தப்படாத 3வது அல்லது 4வது வார்டு இல்லைன்னா நடுத்தரு, மேற்குத்தெரு, தெற்கு தெரு, பேருந்து நிலையம் அருகில், அந்தோனியார் ஆலயம் அருகில் வைத்து வார்டு சுழற்சி ஆணையை உறுதிப்படுத்த வேண்டுகிறோம். மற்றும் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் மற்றும் விதிகள் படி கட்டாயம் செய்ய வேண்டிய வார்டு சுழற்சி முறை கிராம சபை நடத்த தவறிய ஊராட்சி மன்ற தலைவர் மீது சட்டப்படியான கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து ஒரு மாடல் மனுதான். உங்க ஊருக்கு தந்தாப்புல, உங்க பகுதிக்கு தந்தாப்புல இதை மாற்றம் செய்து கொள்ளுங்க. கண்டிப்பா ஒரு ஸ்டெப் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு அடுத்த கட்ட நகர்வு நடக்கும். கிராம சபை ஜனநாயகத்தின் திறவுகோள், அனைவரும் மே 1 கிராம சபை கூட்டத்தில் கலந்து நம் ஊராட்சியை வளர்ச்சியடைய ஒத்துழைப்போம். இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த காணொலி பார்த்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த 2 PDF இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். மாடல் குரூப் லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. தொடர்ந்து இணைந்து பயணிங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு தெரியுங்கள். நன்றி.